தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய முதற்கள் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உண்மை பேசு உறக்க பேசு என்ற ஒரு புது மாதிரியான நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பின்னணியும் அவர்கள் வந்த விதங்களும் அவர்கள் இன்றைக்கு மக்களை ஆளுகின்ற தன்மைகளும் இதை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பாக பார்க்க இருக்கின்றோம். இன்று பல்வேறு தரப்பட்ட அரசியலாக பிரிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு தேர்தல் களம் 17வது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல் களத்தில் இன்றைக்கு விதவிதமான கூட்டணிகள், வித்தியாசமான கட்சிகள், கொள்கை கூட்டணியா அல்லது தேர்தல் உடன்பாடு மட்டும்தானா என்று கேள்வி கேட்கப்படுகின்ற சூழ்நிலை. இவற்றையெல்லாம் மீறி எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல, எங்கள் ஜனநாயகம் முதன்மையான ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய புதிய வாக்காளர்கள் முனைப்போடு 100% தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு உண்மை பேசு உறக்க பேசு நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் மு. தன்ராஜ் அவர்களை இப்பொழுது சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். முதல் கேள்வியாக தங்களுடைய ஆரம்ப கட்ட அரசியல் பற்றியும் தங்களுக்கு ரோல் மாடலாக இருந்த தலைவர்கள் பற்றியும் சொல்லுங்கள் ஐயா. நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. அடிப்படையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு நடுத்தர குடும்பம். புதுச்சேரி மாநிலத்திலே பிறந்து வளர்ந்தாலும் என்னுடைய பூர்வீகங்கள் என்று பார்க்கும் பொழுது கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலே, கடலூரிலே சின்னக்காட்டு சாகை, விழுப்புரத்திலே குமலம் என்கின்ற கிராமத்தில் இருந்து என்னுடைய மூதாதையர்கள் வந்தவர்கள். சிறு வயதுக்கு பிறகு என்னுடைய நினைவு, அதாவது அரசியல் விழிப்புணர்வு என்று பார்க்கும் பொழுது, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்னுடைய தந்தையார் கோதண்டபாணி கவுண்டர் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலிலே போட்டியிட்டார். அப்போதிலிருந்து எனக்கு இந்த அரசியலிலே நாட்டம் உண்டு. எனக்கு ரோல் மாடல் என்று சொல்லப்போனால் என்னுடைய தந்தை தான். பெரிய குடும்பம், 7 பேர் நாங்கள். அப்புறம் கல்லூரியிலே சேர்ந்து படித்தேன். கல்லூரியிலே படிக்கும் பொழுது நான் மாணவர் திமுகவிலே இருந்தேன், திமுக மாணவர் அணியிலே. அப்பொழுது ஃபரூக் மரைக்காயர் அவர்களுக்கு நான் தேர்தல் வேலை செய்தேன். அவர் முதலமைச்சர் ஆனார். அவர் என்னோடு அடிக்கடி பேசுவார். அவர் இருந்த காலங்களிலே நல்ல மனிதர், எனக்கு பிடித்தவர் அவர். அதன் பிறகு நான் முதுநிலை பட்டப்படிப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்த பிறகு என்னுடைய தந்தையார் அவர்கள் எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களாலே ஈர்க்கப்பட்டு வந்த பிறகு என்னுடைய தந்தையார் என்னிடம் சொன்னது, வருங்காலத்திலே உன்னுடைய தலைவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அதன் பிறகு என்னுடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு ஐயா அவர்களைத்தான் என்னுடைய ரோல் மாடலாக நினைத்து நான் இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். மக்கள் சேவை, மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், அந்த அடிப்படையிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக 2001 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டீர்கள். அந்த தொகுதியில் தாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், தாங்கள் சந்தித்த விளைவுகள், எப்படி உங்களுக்கு அரசியல் களத்தில் அடுத்த தளத்திற்கு உங்களை அழைத்து சென்றது என்பதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய நேரடி அரசியல் என்று சொல்லும் பொழுது, நான் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி 20 ஆண்டுகளுக்கு பிறகு விருப்ப ஓய்வு பெற்றேன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பெற்றேன். அப்பொழுது ஐயா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு 2001 நெட்டப்பாக்கம் தொகுதியிலே நிற்பதற்கான வாய்ப்பை கொடுத்தார்கள். அப்பொழுது எனக்கு எதிராக நின்றவர் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த, அமைச்சர் பதவியெல்லாம் வகித்த என்னுடைய இனிய நண்பர் வி. வைத்திலிங்கம் அவர்கள். 15 நாள் களப்பணியிலே கடுமையான போட்டியை கொடுத்து மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே, 1400 வாக்கு வித்தியாசத்திலே நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். ஒரு 750 வாக்குகளை பெற்றிருந்தால் நான் அன்றைக்கே சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக கூட ஆகியிருக்கலாம்.
அந்த சமயத்தில் அமைந்த கூட்டணி ஒரு வித்தியாசமான கூட்டணி. தமிழ்நாட்டிலே காங்கிரஸோடு கூட்டணி, புதுச்சேரியிலே அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் இல்லை. அது ஒரு பெரிய குறை. அதனால் தான் புதுச்சேரியில் எந்த தொகுதியிலையும் வெற்றி பெற முடியலன்னு பின்னால் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 10 தொகுதியில் போட்டியிட்டோம். போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்பதற்கான அந்த முயற்சியிலே பணியாற்றினோம். ஆனால் கடைசியிலே அது நிறைவேறவில்லை. ஆனால் அந்த தேர்தலில் எனக்கு நிறைய பாடம், எப்படியெல்லாம் இந்த வாக்குகளை சேகரிக்க வேண்டும், எந்தெந்த கோணத்திலே பணியாற்ற வேண்டும். அந்த என்னை எதிர்த்து போட்டியிட்ட மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களுடைய உத்திகள் எவ்வாறு இருந்தது என்பதெல்லாம் எனக்கு பெரிய படிப்பினை. அது எனக்கு 2004 தேர்தலில் எனக்கு உதவியாக இருந்தது. 2004 தேர்தலிலே மக்களவைத் தேர்தலிலே ஐயா அவர்கள் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். திண்டிவனம் தொகுதியிலே நான் போட்டியிட்டேன். அப்பொழுது எனக்கு 2001 நான் எதையெல்லாம் செய்ய மறந்தேனோ அதையெல்லாம் செய்து அது வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கினார்கள். திண்டிவனம் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் முதல்வன் பட பாணியில் ஒரு வாகனத்தில் நடமாடும் அலுவலகம் அமைத்து கொண்டு மக்களுக்கு செய்த சேவையை பற்றி சொல்லுங்கள். 2004 மக்களவைத் தேர்தலில் திண்டிவனம் தொகுதியிலே எங்கள் ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பின் மூலமாக நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனேன். எங்களுக்கு ஐயா சொன்ன கட்டளை, மக்களே தெய்வம், தொகுதியே கோயில் என்கின்ற அடிப்படையிலே பணி செய்ய வேண்டும். எந்த நேரத்திலும் மக்கள் நினைத்தால் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும். ஒரு முன்மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராக நீ இருக்க வேண்டும் என்று எனக்கு ஐயா அவர்கள் அறிவுரை கூறினார்கள். நிறைய ஆலோசனைகளை சொன்னார்கள். அவர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் நான் கடைபிடித்தேன். மாதம் ஒரு ஊரிலே போய் தங்கியிருந்து அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நான் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று ஒரு நாள் 2 ஒரு கிராமத்திலேயே தங்கி அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையே வாழ்ந்து அவர்கள் உண்ணுகின்ற அந்த உணவையே உண்டு அவரோடு சேர்ந்து பணி செய்து நிலத்திலே பணி செய்து இதையெல்லாம் நான் அங்கிருந்து படிப்பனையாக கற்றுக்கொண்டு அந்த பணியை தொடர்ந்தேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு கிராம பரந்த ஏரியா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போக முடியாதுன்றதுனால ஆஃபீஸ் ஆன் வீல்ஸ் என்கின்ற அந்த டெம்போ டிராவலர் வண்டியை பிரத்யேகமாக அதற்காகவே வடிவமைத்து அதிலே அனைத்து வசதிகளையும் உருவாக்கி கணினியும் உட்கொண்டு அதிலேயே வைத்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வைத்து நான் செல்லும் இடமெல்லாம் மக்களிடம் குறைகளை கேட்டு அதிலே பதிய வைத்து உடனுக்குடன் நான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டேன். பாமகவின் தற்போதைய கொள்கைகளான மது ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணடிமை ஒழிப்பு, சாதிய கொடுமை ஒழிப்பு, இளைய சமுதாயத்திற்கு நல்வழி காட்டுதல் போன்ற கொள்கைகள் இன்றைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? மருத்துவர் ஐயா அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே பார்க்க போனால் ஒரு வித்தியாசமான தலைவர். அவர் சிந்தித்து உருவாக்கிய கொள்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உயிரோட்டமான கொள்கைகள். அதில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இடஒதுக்கீடு, சமூக நீதி, அதற்கடுத்தது மது ஒழிப்பு, பெண்ணடிமை போக்குதல், இளைஞர்கள் நலன், இதையெல்லாம் முன்னிறுத்தி தான் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள். அதில் எந்த விதமான ஒரு அதாவது காம்ப்ரமைஸ் சமரசமோ செய்து கொள்ளாத அளவிலே தான் இந்த இயக்கம் நடைபெற்று வருகிறது. அது நிச்சயமாக அது சாத்தியமானதாகும். இதுதான் மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றும். இன்றைய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 சீட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சில பேர் சொல்லுகிறார்கள். சிலர் இது பாமகவிற்கு அதிகப்படியான சீட்டுகள் என்று சொல்லுகிறார்கள். இதை பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது தொடங்கிய காலத்திலிருந்து அதற்கென்று 5-6% வாக்குகள் அப்படியே இருக்கிறது. அது சென்ற சட்டமன்ற தேர்தல் 2016 பிறகு நிரூபணமாகி அது 15 என்றும் ஒரு வட மாவட்டங்களிலே 25-30 விழுக்காடுகள் என்றும் உயர்ந்திருக்கிறது. இளைஞர்கள் அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சியை விரும்பி அணி அணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய ஆதரவு பெருகியிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த 7 என்பது அவ்வளவு திருப்தியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை என்கின்ற அடிப்படையிலே ஐயா அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். ஒரு நல்ல கூட்டணி வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே 25 நாடாளுமன்ற தொகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் எந்த அணியும் வெற்றி பெற முடியாது.
தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புதுச்சேரியும் சேர்த்து மீதி இருக்கக்கூடிய 15 நாடாளுமன்ற தொகுதிகளிலே நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் அங்கேயும் கணிசமாக வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதனால் 7 தொகுதிகள் என்பது எங்களுக்கு அதிகம் என்று சொல்பவர்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய வலிமையை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். புதுச்சேரியில் மதுவிலக்கு கொள்கை ஏற்புடையதா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கருத்து என்ன? பூரண மதுவிலக்கு என்பதுதான் எங்களுடைய ஒரே கோஷம். அது தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலும் இதனால்தான் வருமானம் வருகிறது, இதை விட்டால் வருமானம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதற்கும் எங்கள் கட்சி, எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு மாற்று திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே நிலை இங்கே பாண்டிச்சேரின்னு பார்க்கும் பொழுது, ஏன்னா தமிழ்நாட்டில் சொல்கிற காரணம் பக்கத்து மாநிலத்தில் மது விலக்கு இல்லை, அதனால் அங்கேருந்து மதுகள்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு கடத்தப்படும், அதனால் நாம் மது விலக்கு கொண்டு வரதில் சிக்கல் இருக்குதுன்றலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் புதுச்சேரியிலும் மது விலக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. பூரண மது விலக்கு புதுச்சேரிக்கும் கொண்டு வரணும். ஏன்னா இளைஞர்கள் சீரழிவது தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரி மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இந்த நிலை கொண்டு வரப்பட வேண்டும். புதுச்சேரியுடைய நாடாளுமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரசுடைய வேட்பாளர் போட்டியிடுகின்றார். ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரசுடைய எம்பி எந்த சேவையும் செய்யவில்லை என்ற ஒரு மனக்குமுறல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது போட்டியிடுகின்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்? இது அவர்களுடைய கட்சி பிரச்சனை. மக்கள் செல்வாக்குடைய நாடாளுமன்றத்திற்கு சென்றால் அங்கு பணி செய்யக்கூடிய நல்ல திறமையானவரைத்தான் அவர் நிச்சயமாக தேர்வு செய்வார். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னால் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது ஓரளவு அதிருப்தி இருந்தாலும் கூட ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய பணியை நாடாளுமன்ற உறுப்பினராக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அங்கு டெல்லியிலே செய்தார். அவருடைய பணியை அவர் சரியாகத்தான் செய்திருக்கிறார் என்று என்னை பொறுத்தவரையிலே நான் நினைக்கின்றேன். புதுச்சேரி மாநில அந்தஸ்து, சிறப்பு மாநில அந்தஸ்து என்று புதுச்சேரி மக்கள் நீண்ட நாள கோரிக்கையாக கோரப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த மாதிரியான போராட்ட நிலையை முன்கொண்டு வருகிறது? என்ஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மாநில அந்தஸ்து கோரினார். ஆனால் அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், மத்தியிலே அமைச்சரவையிலே பங்கு பெற்றிருந்த திரு நாராயணசாமி அவர்கள் அப்பொழுதெல்லாம் அதை காதிலே போட்டுக்கொள்ளவில்லை, அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தை பெற்றுத்தருவதற்கு பாடுபடும், போராடும், பெற்றுத்தரும். புதுச்சேரியில் கவர்னர் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய பணிப்போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது புதுச்சேரியுடைய பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வகையை கருத்து சொல்ல விரும்புகிறது? துணைநிலை ஆளுநர்கள் அவர் ஆளுநர் மாளிகையிலே சொகுசு வாழ்க்கை வாழ்வார்கள். ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வர மாட்டார்கள், மக்களை சந்திக்க மாட்டார்கள். அமைச்சர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை செய்ய முடிந்த அளவுக்கு செய்து கொடுப்பார்கள். அப்படித்தான் இருந்து வந்தது. ஆனால் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதிலே மிக கவனமாக இருந்து தவறு நடக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்கள் எங்கும் பாதிக்கப்படக்கூடாது, நிதியானது ஒழுங்கான முறையிலே செலவு செய்யப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவர் செய்கின்றார். இது வந்து மாநில மக்களிடையே இரண்டு வேறுபட்ட கருத்துக்களை உருவாக்கியிருக்கிறது. இது ஏதோ துணைநிலை ஆளுநர் அவர்கள் அமைச்சரவை செயல்பாடுகளிலே குறுக்கிடுகிறார் என்று. இவர்கள் பணி செய்வதை யாரும் தடுக்கவில்லை. முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி இந்த அரசாங்கமும் நினைத்தால் அவரை விட இன்னும் அதிகமாக மக்களுக்காக நேரடியாக சென்று பணி செய்யலாம். ஆனால் இவர்கள் வந்து அதை ஒரு சாக்காக எடுத்துக்கொண்டு இவருடைய இயலாமையை வெளியில் காட்டிக் கொள்வதற்காக ஒரு அதை ஒரு சாக்காக நினச்சிக்கிட்டு இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க. நிச்சயமாக துணைநிலை ஆளுநர் என்னை பொறுத்த வரையிலே அவர் செய்வது சரியாகத்தான் தெரிகிறது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட்ட வெற்றி பெற்றார். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு இனக்கலவரத்தை சந்தித்தார்கள். அதுபோல இப்பொழுது நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அது மாதிரியான இனக்கலவரங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது வந்து தருமபுரியில் நடந்த அந்த சம்பவம் வெளியில்
அது திரித்து கூறப்பட்டது. அது வந்து உண்மை நிலவரம் என்னன்றதை ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நாடக காதல் என்பது ஐயா அவர்கள் தெளிவாக சொல்கிறார், இது வந்து அரியா பருவத்தில் வரக்கூடிய ஒரு அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதனால் வரக்கூடியது, இதை வந்து நாம் அனுமதிக்கக்கூடாது. பெற்றோர்களுடைய சம்மதத்தோட காதல் திருமணங்கள் நடக்கணும், இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் ஐயா. அதனால் அந்த மாதிரியெல்லாம் வேறு எங்கேயும் நடக்காது. அது தர்மபுரியில் நடந்தது, அது வந்து வெளியில் வந்து வேறு மாதிரிலாம் திருச்சி பேசுகிறாங்க. அதுக்கும் பாடாளுமிகள் கட்சிக்கு அந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் எந்த மாவட்டங்களும் இனிமேல் அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் போட்டியிடுகின்றன. இவர்கள் இருவரும் கீரியும் பாம்புமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் பணி என்னவாக இருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே அமைதியான முறையிலே சட்டம் ஒழுங்கை மீறாமல் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். எங்களுடைய ஐயா அவர்கள் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே கட்சி வலுவாக இருக்கிறது. எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் அவர் வெற்றி பெறுவார். அது விடுதலை சிறுத்தை என்கின்ற அந்த ஒரு வேறுபாடை நாங்கள் பார்க்காமல் தேர்தல் களத்திலே நியாயமான முறையிலே அதை நாங்கள் எதிர்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தொகுதி நிச்சயமாக வெற்றி பெறும். பன்னீர் சங்க தலைவர் குரு அவர்கள் மரணம் பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா மீதும் சில தகவல்களை பரப்பி வருகிறார்கள். இதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? இந்த கேள்வி நிறைய பேர் ஏன்ட்ட கேட்டாங்க, நான் பதில் சொல்கிறதில்லை. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. மாவீரன் குருவை பொறுத்தவரையிலே ஐயாவுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. அவர் என்னுடைய மூத்த மகன் என்று சொன்னாலும் கூட அவர்கள் இருவருக்குமான ஒரு நட்பு வந்து ஒரு உன்னதமான நட்பு. அதை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக அந்த குடும்பத்தை தூண்டிவிட்டு அந்த குடும்பத்தார்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி இந்த நேரத்திலே அவர்களை பயன்படுத்தி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகின்றார்கள். எங்களுடைய ஐயா அவர்கள் ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர், இலகிய மனம் கொண்டவர். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர எங்கள் ஐயா அவர்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அப்படிப்பட்டவர் இந்த குடும்பத்தை இவ்வாறு நடத்துவாரா, இந்த குடும்பத்திற்கு தீங்கு செய்வாரா, இந்த குடும்பத்தில் இருப்பவர்களை வெறுப்பாரா, இதையெல்லாம் எல்லோரும் சிந்திச்சு பார்க்கணும். நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள், அந்த நாட்டு மக்களில் ஒரு சிலராக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சேர்த்துத்தான் நல்லதை செய்வாரே தவிர இவர்களை வெறுத்து ஒதுக்குகின்ற அளவிலோ அல்லது இவர்களுக்கு தீங்கு செய்கின்ற வகையிலோ ஒரு காலும் அவர் எண்ணமாட்டார், எண்ணியதும் கிடையாது. இந்த பரபரப்பான தேர்தல் காலத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் மிக நேர்த்தியாகவும் அமைதியாகவும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 7 Star India TV யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.